அருகே பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டாரில் புரிதல் வேண்டும் அறியுறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே என்று நீ எனது அற்புகளை வேண்டும் செப்பாத மேல்நிலை சித்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நீ பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைவிடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினை கருத்தில் தேர்த்ததற்கு இசைந்தேன் உண்பனே நினைனும் முடுப்பனேனே நின்னு உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் நினையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சோபரம்பொருளின் எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று ராமானுஜருடைய வரலாறு நம்மை எங்கு நோக்கி அவருடைய அடிச்சுவடு அழைத்து செல்கிறது அப்படிங்கற கூடியதான் பார்ப்போம் நேற்றைக்கு அவர் வந்து பெரிய நம்பிகள்கிட்ட உபதேசம் இப்போதே கொடுத்தருள் அப்படின்னு சொல்லி சொன்னதாக பார்த்தோம் அதே மாதிரி ராமானுஜரை தனது வலது புறத்தில் உட்கார வைத்து தனது வலது கையை அவர் தலையிலேயும் இடது கையை அவரது இருதயத்திற்கு அருகிலையும் வைத்துக்கொண்டு தமது குருவான ஆளவந்தாருடைய திருவடிகள் தமது தலையில் இருப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு ராமானுஜர் கண்களை தமது கண்களால் அப்படியே கூர்ந்து பார்க்குறார் கண் அதாவது என் கண் உற்றதே அப்படின்னு சொல்றார் பாருங்க அவர் கண்ணில் உரும்படியான ஒரு திருநோக்கம் செய்கின்றார் ராமானுஜர் வலது செவியில் மந்திரார்த்தமான துவயம் மந்திரம் அப்படிங்கக்கூடியதை உபதேசம் பண்ணுறாரு ராமானுஜரை நோக்கி அவர் சொல்கிறாரு இளையாறுவாழை இன்று உமக்கு உபதேசம் செய்தது நான் அல்ல பரதாழ்வானுக்கு பாதுகைகளை அழித்து காட்டுக்கு எழுந்தர்கள் உள்ள ராமரைப் போலவே ஆழவந்தாரும் உமக்காக தமது திருவடிகளை என் தலைமையில் வைத்து சென்றார் அந்த கடமையை நான் இன்று பூர்த்தி செய்தேன் ஆகவே உமக்கு ஆச்சாரியார் ஸ்ரீ ஆளவந்தார் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆளவந்தார் வந்து ராமானுஜர் பொருட்டு பெரிய நம்பிகள் திருவடி பெரிய நம்பிகளுக்கு தன்னுடைய திருவடியை கொடுக்குறார் எப்படி ஒரு கருணை பாருங்க அப்போ வந்து இவருக்கு அப்படி கருணையோடு ஆளவந்தார் திருவடியை தான் பெற்றுக்கொண்டு தானே தானான திருமேனியாக இருந்து ஆளவந்தார் திருமேனியாக இருந்து ராமானுஜருக்கு உபதேசம் செய்கின்றார் பெரிய நம்பிகள் இந்த பணிவு இந்த பக்தி நம்ம எல்லாேருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டினாலும் இதை மீண்டும் மீண்டும் கேட்போம் அப்போ யமுனை இணையடியாம் கதி பெற்றுடைய என்று பிற்காலத்தில் பிள்ளையமதனார் இதை தான் செய்கிறார் எதிகட்கு இறைவன் யமுனைத் துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய இராமானுஜன் அப்படின்னா வாழையடி வாழையாக வந்த குரு பரபரையில் ஆள அடுத்த ஸ்தானத்தை வந்து பெரிய நம்பியையே குருவாக ஏற்று ராமானுஜர் அதுக்கு அடுத்து குருவாக வராரு அவர் வந்து கேட்குறாரு குருநாதர்கிட்ட சுவாமி பிரமாணம் எது பிரமேயம் எது பிரமா பிரமாதா எது அப்படின்னு கேட்குறார் அதாவது சத்தியமான வழி எது அடையும் லயம் எது அடைய இச்சைப்படுகிறவன் யார் பெரிய நம்பி பதில் சொல்கிறாரு பிரமாணம் அதாவது சத்தியமானது இப்பொழுது உமக்கு உபதேசித்த துவய மந்திரம் எம்பெருமான் திருநாமத்தை சொல்வது பிரமேயம் அசிரியில் காஞ்சியில் நிற்கும் எம்பெருமானே பிரமாதம் அடைய ஆசைப்படுகிறவர் நீர்தான் ஆகவே துவமாகிய மந்திரத்தை கொண்டு பெருமாளை சேவிக்க வரும் அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் செய்து முடித்த உடனே பெரிய நம்பி இளையாழ்வாருடன் காஞ்சிபுரம் சென்று திருக்கட்சி நம்பியையும் அழைத்து கொண்டு வரதராஜ பெருமாளை சேவிச்சார் இராமானுஜரின் வேண்டுகோளின்படி அவரது இல்லத்திலேயே தங்கமும் முடிவு செஞ்சார் எங்கள் எங்கள் இருந்து எனக்கு அளவந்தாரிடம் நீங்கள் கேட்ட பாடத்தை எனக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்கவும் ராமானுஜர் வீட்டிலேயே இருப்பதற்கு பெரிய நம்பிகளும் இசைந்தார் உடனே ராமானுஜர் தன்னுடைய வீட்டு மாடிய குருநாதருக்கு ஒதுங்க வச்சு கொடுத்து நீங்கள் இங்கே இருக்கணும் திராவிட வேத பிரபந்தங்களை எல்லாம் நாலாயிர அதிபரங்களாம் எனக்கு விலக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொன்னார் ராமானுஜர் வந்து ராமானுஜருக்கு வெறும் மனப்பூர்வமாக அதையெல்லாம் எடுத்து சொல்கிறார் அவ்வாறு அவர் இருக்கும்போது ஒரு வாட்டி ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு மூன்று சம்பவம் நடந்தது அதில் அந்த சம்பவங்கள்னால அவர் துறவு மேற்கொண்டார் அந்த மூன்று சம்பவங்களும் இயல்பாக நடந்ததா அல்லது எப்படி நடந்ததுன்னு தெரியல திருக்கட்சி நம்பிகளை வீட்டுக்கு உணவருந்து அழைத்த போது திருக்கட்சி நம்பிகளுக்கு உணவு பரிமாறிவிட்டு அந்த சேஷத்தை அந்த அம்மா வந்து தஞ்சமாம்பால் மாட்டுக்கு கூட்டிட்டாங்க இது வந்து அவருடைய வாழ்வில் நடந்த முதல் சம்பவம் இரண்டாவது சம்பவம் திருக்கச்சி நம்பிகளுக்கு அபச்சாரப்பட்டதே ராமானுஜருக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது இரண்டாவது ஒரு சம்பவம் நடந்தது அதில் என்னன்னா ஒரு பிராமணால் வயோதிகமானவர் ரொம்ப பசி தாகத்தோடு இவர் பார்க்குறாரு திருக்கோயிலேருந்து அழைச்சிட்டு வந்து இவருக்கு உணவு படைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த அம்மா தளிகையெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு வந்து இந்த பிராமணருக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அந்த அம்மா வந்து இல்லை நான் இன்னும் சமையல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இவருக்கு அவர் போயிட்டாரு இவர் போய் இது கொஞ்சம் நேரம் கழித்து இவர் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு தலிகை எல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க ஒரு பசியோடு வந்த ஒரு ஏழை பிராமணருக்கு இந்த அம்மா சாதம் கொடுக்க மறுத்தது அவர் மனதில் மிக தீராத ஒரு காயத்தை ஏற்படுத்தியது அது கொஞ்ச நாள் கழித்து அப்படியே அவர் ஓடிட்டே இருக்கிறார் ஏ ரொம்ப மனைவி மீது வெறுப்பு இருந்தானாலும் அவர் அதை மறந்துட்டார் மறந்து அப்படியே ஓடிட்டுருக்குது ஒரு நாள் அவங்க வீட்டு மு முத்தத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து தண்ணீர் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தஞ்சமாம்பாள் அப்போ பெரிய நம்பிகளுடைய மனைவி தன் தன்னுடைய கணவரும் கூட குருநாதராக பாவிக்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர் ராமானுஜர் அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னா அந்த அம்மா தண்ணி இறைக்கும் போது இந்த அம்மாவும் தண்ணியை இறைச்சி அவங்க குடத்தில் விடுதாங்க ரொம்ப ஆச்சார சிலரான அவங்களுக்கு இந்த செய்கையெல்லாம் பிடிக்கலை தஞ்சமா அம்மாளுக்கு உடனே குடத்தை கொட்டிட்டு திரும்ப மீண்டும் நல்லா தேய்ச்சி சுத்திகரம் பண்ணி இது மாதிரி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கக்கூடாது நான் அந்த இங்கே பாடம் கற்பித்து தரதானே அது மாடியோடு வச்சுக்கணும் திரும்ப வந்து வீட்டுக்கு உள்ளார வந்து தண்ணி பிடிக்கிறது தண்ணி எடுத்து தரது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டாங்க பெரிய நம்பிகள் வெளியே போயிருந்தவர் வந்துட்டார் இந்த நேரத்தில் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் போயிருக்கிறாரு பெரிய நம்பிகள்கிட்ட இந்த நடந்த விருத்தாந்தங்களையெல்லாம் கேள்விப்பட்டவொடனே பெரிய நம்பிகள் மேலும் மேலும் பெண்கள் விஷயத்தில் பகமையை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அங்கே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் மனைவியை கூட்டிட்டு மீண்டும் அவர் ஸ்ரீரங்கம் நோக்கி பயணப்பட்டு வந்துட்டார் ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வந்த ராமானுஜர் வீட்டில் வந்து கேட்குறாரு தன்னுடைய குருநாதர் வீட்டை விட்டு போனதுக்கு இந்த அம்மா உடைய செயல்தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போச்சு உடஞ்சி போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு ஏழை பிராமணருக்கு இவர் சாப்பாடு போட மறுத்ததுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சார் யார் மேலேயுமே பகமையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய மனையாள் மேலேயும் பகமையோடு இல்லாமல் சமாதானமாக அந்த அந்த ஜீவனையும் ஊயிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய திருவுள்ளம் பற்றி அந்த ஏழை பிராமணர்களுக்கு அவர்கிட்ட அவங்க மாமனார் செய்கிற மாதிரியே ஒரு காரியம் பண்ணி இந்த அம்மாவுடைய தம்பிக்கு திருமணம் என்பதாகவும் அதனால் அந்த திருமணத்துக்கு மாப்பிள்ளையும் நீனும் வரணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி துணிமணி சம்பாவனைகள் இதெல்லாம் வச்சு கொடுத்து நீ எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்துடுமா என்னால் வந்து நேரில் அழைக்க முடியலை வயோதிகமாகிட்டு சில பல பணிகள் இருப்பதால் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த அடியவற்றை கொடுத்து விடுதா மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு ராமானுஜரே இந்த ஏற்பாடை முன்னின்று செய்தார் செய்துட்டு நீ போய் வீட்டுக்கு போ அப்படின்னோடனே இல்லை ஏற்கனவே நான் போயிட்டு ரொம்ப அந்த அம்மா சாப்பாடு கொடுக்காம நான் ரொம்ப க கடினமான வார்த்தைகள் சொல்லிட்டாங்க நான் போக மாட்டேன்னு மறுதளிக்கிறார் இல்லை இப்பப்போ அந்த கடிதத்தை கொண்டு விடு உன்னுடைய பிறந்தகத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன்னு மட்டும் சொல்லு இந்த கடிதத்தையும் கூட மீதியை மீதியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் இவர் உடனே அவங்க மாமனார் எழுதுன மாதிரி உண்டான கடிதத்தை அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு கடிதத்தை படித்து பார்த்த உடனே அந்த அம்மா இவரை தன்னுடைய பிறந்தகத்திலேருந்து வந்திருக்கதாக நினைந்து உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உள்ளார கூட்டிகிட்டு போய் அவர் கொஞ்சம் சீர் சீர்செனத்தையெல்லாம் கொண்டு கொடுத்து விட்டுருக்குறாரு ராமானுஜர் தன்னுடைய மாமனார் கொடுத்து விட்டா மாதிரி அதையெல்லாம் சந்தோஷமாக வாங்கி கொண்டு இவருக்கு அமுது செய்து விற்று வட செஞ்சு வைக்கிறாங்க கல்யாண பத்திரிக்கை கல்யாணத்துக்கு தூது வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சாதாரணமாக இவரை ஊசிக்கக்கூடாதுன்னு ரொம்ப சந்தோஷமான முறையில் வட பாயாசத்தோடு விருந்து செய்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறார் உடனே இவர் அங்கே விருந்துணவை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த அந்த ஆடை அணிகள்கள்லாம் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் நேர வந்துட்டார் நேரை வந்து இவர் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் கழித்து ராமானுஜர் அந்த வீட்டுக்கு போகிறார் போன உடனே ராமானுஜர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் பிறந்தகத்துலேருந்து செய்தி வந்திருக்கு அதனால் நான் அங் அங்கே போகிறேன் போனும் வாங்க நம்ம போகலாம் என் தம்பிக்கு கல்யாணம் நீங்கள் நம்ம போகலாம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக நீ வந்து கவலையே பட வேண்டாம் நீ முன்ன குட்டி போ நான் பின்னால் வந்து உன்னோட சேர்ந்துக்கிறேன் எனக்கு இங்கே சில பல வேலைகள் இருக்குது அதுபோக பிறந்தகத்தில் கல்யாணம்ங்கும்போது பொண்ணு வந்து முன்னகுட்டி போய் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதனால் நீ போய் அப்படி செய்ய அப்படின்னு சொல்லி சமாதானமாக அவரை சமாதானப்படுத்தி பிறந்தகத்துக்கு ஒரு வண்டி கட்டி அனுசிச்சார் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு பிறந்தகத்துக்கு வண்டியில் வந்துட்டாங்க இவர் நேரம் வந்து திருக்கச்சி நம்பிக்கிட்ட நான் வந்து நிறையா துறவு அதாவது நிறையா வைணவத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது அதனால் நான் இங்கே வந்து எனக்கு திருதண்டக செஞ்சு எனக்கு சந்நியாசிக்கை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ திருக்கட்சி நம்பிகள் வந்து நீர் வந்து ராமானுஜ முனி என்ற திருநாமத்தை பெறுகிறீர் அப்படின்னு சொல்லி அனுக்கிரகம் பண்ணி ராமானுஜரை வந்து நல்ல ஒரு மடத்தில் வை அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள்கிட்ட பெருமாளே சொல்கிறார் தேவப்பெருமாளை சொல்கிறாரு முனிக்கு திரிதண்டம் கஷாயம் கொடுத்து அவரை அங்கேயே ஒரு மடத்திலிருந்து அந்த வைணவ கைங்கரியங்களை எல்லாம் செய்து வர செய்யு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இவர் கா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கச்சி நம்பிகள் காட்டிய மடத்தில் இருந்து இவர் தொண்டு செய்து வரும்போது இவர் ராமானுஜருடைய மனம் வந்து இந்த பெரிய வைஷ்ணவத்தை பரப்பும் பெரும் சேவையில் துணை நிற்பதற்கு தனக்கு கோவிந்தன் தன்னுடைய சித்தி மகன் துணைக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு கோவிந்தன் ஏற்கனவே கோவிந்தனுடைய வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப கோவிந்தன் மிகப்பெரிய யோகி அவர் வந்து அவர் கையில் காசியில் அவர் முழுகும்போது அவருடைய கங்கா பிரவாகமே அவர் கையில் வந்து சிவலிங்க திருமேனியை கொண்டாந்து கொடுத்துருக்கு அது மட்டுமல்ல அவர் காசியிலிருந்து புறப்பட்டு வரும்போது திருக்காலத்தில் உண்டான கோயில் நிர்வாகஸ்தர்களிடம் ஒரு அசரீடு கேட்குது கோவிந்தப்பட்டர் கையில் வந்து ஒரு சிவலிங்க திருமேனியோடு வராரு அவர்கிட்ட அந்த கோயில் நிர்வாகத்தை ஒப்படையுங்கள் அப்படின்னு வருது அப்போ எப்படிப்பட்ட ஒரு பக்தியும் ஒரு ஞான வைராக்கியமும் இருந்ததுன்னா இவரை பெருமானே வந்து என்னுடைய திருக்கைங்கரியத்திற்கு கொள்ளுன்னு சொல்வார் அப்படின்னு பார்த்துக்கோங்க இவர் உடனே அந்த கோயில் நிர்வாகத்தை இவர் கோவிந்தர் கோவிந்தரை இந்த மாதிரி பணிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இறைவன்கிட்ட வேண்டுதார் எனக்கு எப்படியாவது கோவிந்தரை என் பக்கம் திருப்பி கொடு அப்படின்னு அப்புறம் வந்து இவர் இதுக்காக வேறு யாரை செய்ய யாரை என்ன செய்யலாம் அப்படின்னா திருவேங்கடமுடையானை சதாவும் வழிபட்டு கொண்டிருக்கும் ஸ்ரீசைலபுர பெரிய திருமலை நம்பிகள் தான் இதற்கான கர்த்தாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவிந்தனை மன மடமா ம மடைமாற்றம் மனமாற்றம் செய்து என்னோடு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது நானும் தேவ பெருமாள்கிட்ட விண்ணப்ப வச்சுருக்கிறேன் நீங்கள் எப்படியாவது கோவிந்தனை என்னிடம் சேர்த்துருங்க ஏன்னா வைஷ்ணவத்தில் நான் ஆற்ற வேண்டிய பங்களிப்பிற்கு கோவிந்தனுடைய பங்களிப்பு மிகுந்ததாக இருக்கும் அப்படின்னு கோவிந்தன் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்து காலகசியில் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் பெருமானை அவனை வானு சொல்லி வரவேற்றது போக பெருமானே கோயில் நிர்வாகத்துனான் கோவிந்தன் வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் யாரும் தடுத்து நிறுத்த வேண்டாம் அதுதான் இறைவனுடைய திருவுள்ளம்னா அது நடக்கட்டும்னு ஒரு அசரீரி வந்துடுச்சு அப்போ பெரிய நம் பெரிய திருமலை நம்பிகள் வந்து கோவிந்தனை மிகுந்த பிரயாசைப்பட்டு அது பல ஆண்டு காலம் வச்சு அந்த அது ஏற்கனவே கோவிந்தப்பட்டர் வரலாற்றில் நம்ம பார்த்துருக்குறோம் பல ஆண்டு காலம் அவருக்கு வேண்டிய அளவுக்கு உபதேசங்கள் எல்லாம் செஞ்சு அவர் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் இப்போ கோவிந்தனும் கூரத்தாழ்வான் அப்புறம் முதலியாண்டான் தாசரதிங்கக்கூடிய முதலியாண்டான் முதலியாண்டான் கதையை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இவர் வந்து ராமானுஜருடைய சொந்த சகோதரி பூமி பிராட்டிக்கும் புருஷமங்கலம் அனந்த தீட்சத்திற்கும் பிறந்தவர் அவர் இவர் வந்து திரிதண்டம் ராமானுஜருடைய திரிதண்டம்னும் அவருடைய பாதுகையினும் அழைக்கப்பட்டவர்கள் நம்ம கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பகுதியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இவர் வந்து திருக்கோஷ்டுவீர் நம்பிகிட்ட போய் உபதேசம் பெறும்போது நீ மட்டும் தனித்து வா அப்படின்னு சொல்லும்போது முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் கூட அழைச்சி போனாராம் அப்போ உனியை தனித்தானே வர சொன்னால் என்னுடைய தண்டமும் இவர்கள் இவர்கள்தான் அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த அளவிற்கு முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் அவருக்கு பெரிய உறுதுணையாக இருந்து வைணவத்தை பரப்புவதற்காக ராமானுஜருக்கு மிகுந்த பங்களிப்பு செய்தவர்கள் அதுக்கு பிறகு இவருடைய வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ராமானுஜருடைய பேயர் புகழ் எங்கும் பரவி வந்துச்சு ராமானுஜரை கொல்லுவதற்கு கூட துணிந்த யாதவ பிரகாசர் வந்து யாதவ பிரகாசர் ஆட்ட அவர் அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்பா நீயும் போய் எல்லோரும் ராமானுஜரை சரணடைந்து நல்வழிக்கு போகிறாங்க நீனும் போய் அவரை சரணடைந்து நல்வழிக்கு போ அப்படின்னு சொன்ன யாதவ பிரகாஷர் அம்மா நான் குடுமையை விட்டுட்டேன் பூனூல விட்டுட்டேன் பிராயச்சித்தம் நான் செய்த பாவத்திற்கு பிராய இந்த பூமியை பிரதர்சனம் பண்ணுவது அந்த காலத்தில் சேத்ராடனம் தீர்த்தாடனம் அப்படின்னு போனதெல்லாம் தாங்கள் செய்த எந்தெந்த அவயவங்களால் நாம் தவறு செய்தோமோ அந்தந்த அவயவங்களை வருத்தி கொண்டு நான் சேத்திராடனமும் தீர்த்தாடனமும் தீ தீர்த்தாடனமும் செய்தோமானால் அதில் அதனால் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதாக ஒரு ஐதீகம் அதன்படி நான் செய்த பாவத்துக்கு நான் பூமியை வளவரணும் எனக்கு அதுக்கான அப்படி தான் நான் செய்ய வேண்டியிருக்கு எனக்கு பூமியை வளம் வரக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து உடலில் தெம்பு இல்லைம்மா அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே அவ அந்த அந்த அம்மா வந்து நீ யா நீ எப்படின்னாலும் நீ போய் ராமானுஜரை சரணடைப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வற்புறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்க சரி நான் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் தூங் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவர் கனவில் வந்து தேவ பெருமாள் வந்து யாதவ பிரகாசனை நீ கவலைப்படாத ராமானுஜனை நீ பிரதட்சணம் செய்தால் அது பூமியை வளம் வந்ததற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ நம் நம்மளுடைய இதில் வந்து கனி பெறுவதற்கு மாங்கனி பெறுவதற்கு விநாயகர் அப்பா அம்மாவை வளம் வந்தார் இவர் குருநாதரை வளம் வராரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து முழுமுதலை முதலை உள்வாங்கி கொண்டு அந்த பேரண்ட ஒளியை உள்வாங்கி கொள்ளும் அனைவருமே பேரண்ட ஒழிக்கு தான் சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு அப்படிங்கிறதுனால பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட முனியை நீ பிரதனம் பண்ணி வைப்பா அது பேரண்டத்தையும் பிரதர்ஷனம் பண்ணதாக ஆகும் அப்படின்னு அவர் சொல்ல யாதவ பிரகாசரும் இவரை வந்து கனவில் கண்டது நம்ம நம்மளுடைய அலூசினேஷனோ நம்மளுடைய மனப்பிரமையோ அப்படின்னு சொல்லி அவர் தேங்கி எப்படியாலும் திருக்கட்சி நம்பிகளை சரணடைந்து நான் ஒரு கனவு கண்டேன் அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே திருக்கச்சி நம்பிகளும் பெருமாள்கிட்ட போய் யாதவ பிரகாஷ் சார் ஏதோ கேட்க சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்குறாரு யாதவ பிரகாஷ் சார் கண்ட கனவு உண்மைதான் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள்கிட்ட தேவ பெருமாள் சொல்லிட்டார் உடனே இவர் வந்து நீங்கள் கண்ட கனவு உண்மைதான் இவர் என்ன கனவுன்னு அவர் சொல்லலை இவர் இங்கே இதை கேட்கல எப்படி ஒரு ரகசியம் என்னை முன்னிட்டு கொடுத்துச்சு ஏதோ நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்கள் நம்ம வந்து கிராஸ் கேள்வி அப்புறம் வந்து கிராஸ் செக் பண்ணுறது என்னென்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு சாதாரண ஒன்றுக்கும் பெறாத ஒரு குப்பைக்காக வேண்டி அவன் சொன்னான்னா அவன் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானான்னு எத்தனை பேர்கிட்ட எப்படியெல்லாம் நம்ம வா நம்ம வந்து வம்பு இழுக்கிறோம் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கிராஸ் செக் பண்ணுறது இங்கே இவங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறது அங்கே அவங்க கிட்ட ஒன்று கேட்டுக்கிறது அப்புறம் ரெண்டையும் ஒத்து பார்க்கறது அப்புறம் மூணாவது நபர்கிட்ட ஒன்று கேட்குறது இதெல்லாம் என்னத்துக்கு உலகியல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை மேலும் மேலும் முறுக்கி கொண்டு நம் பிறவியை விளைவித்துக் கொள்வதற்காக பிறவி நீக்கம் பெறக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்கள் உடனே யாதவ பிரகாஷர் வந்து ராமானுஜர்கிட்ட சரணடைதார் ராமானுஜரும் அவருக்கு திருதண்ட கசாயம் அளித்து கோவிந்தஜியர் அப்படிங்கக்கூடிய பட்டமும் கொடுக்குறாரு அப்போ உன்னுடைய ஆழ்ந்த படிப்பு வீணாயிரக்கூடாதுப்பா சன்னியாசிகளின் கடமை பற்றி நீ ஒரு நூல் எழுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு குருநாதருடைய கட்டளைப்படி எதிதர்ம சமுச்சயம் அப்படிங்கக்கூடிய குருநாதர் கட்டளைப்படி அந்த மாதிரி ஒரு நூல் எழுதுறாரு யாதவ் பிரகாசர் அப்புறம் ராமானுஜர் இது மாதிரி தன்னை சரணடைந்தவர்கள் அவங்க என்ன தவறு செஞ்சிருந்தானாலும் சரணடைந்தவர்களுக்கு மிகுந்த கருணை பண்ணக்கூடியவர் பெருமான் அப்படிங்கக்கூடியதை இவர் அப்படி மாதிரி செய்கிறாரு அப்படியே இவங்க இவர் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்து அவர் திருத்தொண்டு செய்து வருகையில் ஒரு நாள் இங்கே ஸ்ரீரங்கத்தில் எல்லாருமா கூடி இங்கே வந்து ஆள வந்தார் விரும்பியது என்ன ராமானுஜர் இந்த ம மடத்தை அலங்கரிக்க வேண்டும் இதுக்கு திருத்தொண்டு செய்யணும்னு அவர் விரும்பினார் ஆனால் அது நடக்கவே இல்லை ராமானுஜர் வந்து அவர்கிட்ட சத்திய பிரமாணம் பண்ணின உடனேமே ஆள வந்தார் கைகளும் நிமிர்ந்தன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது இன்னும் எதுக்கு காலதாமதம் பண்ணுவானே நம்ம மிக விரைந்து சென்று இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒருத்தர் யார் போய் இதை அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை திருவரங்க பெருமாள் அரையர் அப்படிங்கக்கூடியவர் தன்னுடைய நாட்டியத்தாலும் அபிநயத்தாலும் சங்கீதத்தாலும் இறைவனை வசீகரம் செய்யக்கூடியவர் அதனால் திருவரங்கப்பெருமாள் பெருமாள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் திருவரங்கப் பெருமாள் அரையர்கிட்ட போய் எப்படியாவது ராமானுஜரை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே போய் பெருமாள் தேவ அங்கே போய் அமுதனார்கிட்ட போய் கேட்குறாரு அரங்கத்தமுதன்கிட்ட போய் நான் போய் ராமானுஜரை அழைத்து வருவதற்கு உன்னுடைய திருவுருச்சம் மதம் என்னோடு கூட வரணும் திருவுள்ளம் பற்றி நிற்க வேண்டும் அதுதான் வந்து ஒன்று எந்த செயல் அருள் பெர் அருள் திரும்பும் ஒரு ஐந்தொழில் செய்யும் அதனால் அருள் பெற முயலுக என்று அருள் ஏசுவோமே அருள் பெற்றுட்டோன்னா திரும்ப கூட ஐந்தொழில் செய்யும் எல்லா ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் கூட அது சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ அந்த பேரண்ட நாயகன்ட சரணம் என்னால் முடியும்னு யாருமே செய்யலை அருள் பெறில் திரும்பும் ஒரு ஐந்தொழில் செய்யும் அதனால் நான் அருள் பெற போறப்பா நீ எனக்கு கருணை பண்ணு அரங்கத்தர அமுதனார் போய் அரையர் போய் அரங்கத்தாமதனார்ட்டை போய் விண்ணப்பம் வைக்கிறாரு அவருடைய திருமுகம் வந்து இவருக்கு நல்ல குறிப்பு காட்ட அதையே சிரம் மேற்கொண்டு இவர் காஞ்சிபுரம் நோக்கி வராரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அரையருக்கும் அரங்கத்த அரையர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் எதிர்கொண்டு அழைத்து அவர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கேருந்து இரவு தங்கிட்டு காலையில் இரண்டு பேருமாக சேர்ந்து அங்கே திருக்கச்சி நம்பிகளை முன்னிறுத்தி கொண்டு இவர்கள் எல்லாரும் காஞ்சி தேவ பெருமாள் சன்னிதானத்துக்கு இவங்க போகிறாங்க அங்கே போய் அவர்கிட்ட தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிகிட்டு இருக்கும்போது ராமானுஜரும் அரங்க திருவரங்கத்திலிருந்து அரையர் வந்திருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய கேட்டு அவரும் வந்துடுறார் வந்த உடனே காஞ்சி அரையர் வந்து இவரை பார்த்து நீங்கள் எப்படியாவது பெருமாள் பெயரில் பா பாடுங்க அப்படின்னு சொல்கிறார் உற்று வணங்கி தொழுமின் உலகேளும் முற்றும் விழுங்கும் முகில்வண்ணன் பற்றி பொருதாதான் மார்பு இடந்து பூம்பாடகத்துள் இருந்தானே ஏத்தும் என் நெஞ்சே என் நெஞ்சம் மேயான் என் சென்னியான் வல்லஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் இது புத அருளி செய்த ஒரு பாடல் அவர் சொல்கிறார் என் நெஞ்சம் மேயான் என் சென்னியான் வல்நெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் ஊழியான் உளிபெயர்த்தான் உலகேத்தும் ஆளியான் அத்தியூறான் அப்படி அவர் அபிநயத்தோடு அவர் அப்படியே பா பாடி உருகி 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 பாடும்போது இவருடைய முத்திரைகளும் இவருடைய உடல்வாகும் இவருடைய அந்த மிகுந்த இளைச்சலோடு என் நெஞ்சம்மேயான் என் சென்னியான் வல்நெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்து ஆளியான் அப்படி எல்லாரும் உருகிறாங்க கட்சி வரதரும் அதுல ரொம்ப உருகி உருகிட்டார் உருகின உடனே வேதானாம் சாம வேதோஸ்மி அதாவது வேதங்களில் நான் சாம வேதமாக உள்ளேன் அப்படின்னு நான் பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறான் வேதானாம் சாம வேதோஸ்மி அப்போ என் நெஞ்சம்மேயான் என் சென்னியான்னு நெஞ்சத்துக்குள்ளேயே வந்து உருகி முடியுமாக என் சென்னிக்குள்ளேயே அவர் நிற்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு அவர் சொல்லவும் அந்த பாவனை எல்லாரையும் ஈர்த்து பற்றி பிடித்து கொண்டது எல்லார் நெஞ்சமும் ஏவி இருக்கும்படியாக எல்லார் சென்னியிலும் ஏவி இருக்கக்கூடிய அந்த பரம்பரில் அவங்க எல்லாரும் உணர்கிறாங்க அப்படியே உருகி உருகி நிற்கிறாங்க அப்போ பெருமாள் வந்து ரொம்ப கருணை கூர்ந்து எப்படியா என்னையா நீ வந்து என்ன என் எனக்கு பா என்னை வந்து உருக வச்சுட்டே தங்கும் வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கிறேன்னு சொன்னதை நினச்சி நீ சாம வேதத்துக்கு நீ சங்கீதம் சங்கீதத்துக்கு அங்கமான நாட்டியம் அதில் வந்து நான் ரொம்ப பறிகொடுத்துட்டேன்ப்பா உனக்கு வந்து நீ நீ வந்து என்ன செய்ய போகிற திருவரங்க பெருமாள் அறையருக்கு நீங்கள் நான் சாத்தி கொடுத்த திருமுகத்தின் தாழ்வடம் திருப்பரிவட்டம் சத்திர சாமரங்கள் அனைத்தையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கட்சி கட்சி நம்பிகள் மூலமாக சொல்கிறார் எதெல்லாம் கொடுக்க சொல்கிறார் பாருங்கள் தான் சாத்தி கொண்டிருந்த திருமுகத்தின் தாழ்வடம் திருப்பரிவட்டம் சத்திர சாமரங்கள் எல்லாம் தன்னையே எனக்கு தந்து தன் அருள் ஒளியால் என்னை வேதித்தான் தன்னை கொடுக்க இவர் பாருங்க நாயகனே நான் இதில் ஒன்றிலும் பற்றொன்றில்லை என்னையா நான் நான் உருத்தி கலைந்த பீதாம்பரம் என்னுடைய திருமேனி சாத்தியது கண்ணு நீ என்ன வேண்டின்ற இல்லையா எனக்கு அது வேண்டாம் சரி பத்துடை அடியவர்க்கு எளியவன் இல்லையா அவன் வந்து இந்த பாடலை பத்துடை அடியவர் எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பரல் அடிகள் மத்துருகடை வெண்ணெய் கலவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திர உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கே எழுவே நம்மாழ்வார் வந்து இந்த பாடலை சொல்லும்போது ஆறு மாத காலம் அவர் வந்து ஒரு மனக்கற்பனையில் என்ன என்ன பண்ணுறாரு நம் அரும்பரல் அடிகள் பெருதற்கரிய அந்த அந்த குழந்த மத்துருகடை வெண்ணெய் களவினில் எல்லாமே அவனுடைய சொத்து ஒரு வீட்டில் உண்டான அவன் வீட்டில் இருக்க கோடிக்கணக்கான பேருக்கு வெண்ண கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டில் போய் களவாண்டான்ற ஒரு பேருக்காக வேண்டி உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடும் இணைந்து இருந்து ஏங்கி எழு எத்திரம் ஐயா நீ உரலோடு கிடந்தது எத்திரம் ஐயா நீ ஏங்கி உரல் இருந்துக்கிட்டு அப்புறம் முதட்டை பிசுக்கிக்கிட்டு கொஞ்சம் அழுவனானான் எத்திரம் உரலினோடு இணைந்து ஏங்கி எழிவையா எத்திரமையா உனி உரலோடு ஆப்புண்டு கிடந்தது எத்திரம் ஐயா மத்தருகடை வெண்ணெய் களவு பண்ணி அந்த கலவை ஏற்றுக்கிட்டது எத்திரமையா அப்படியே அவர் வந்து பெருமான் வந்து நம்ம பக்தர்களுக்காக வேண்டி இவ்வளோ செஞ்சாரான்னு நம்மாழ்வார் அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம் அந்த கவிதையை எழுதக்கூடிய மதுரகவி ஆழ்வார் அவர் ஆறு மாத காலம் குரு எப்போ கண் விழித்து இந்த பாடலை சொல்வார்னு அப்படியே நின்னாராம் இந்த பாடலுக்கான வியாக்கியானம் சொல்லும்போது அவ்வளோ அந்த ஏங்கிய திறம் எத்திரம் ஐயா எதுங்கிய திறம் எத்திரம் அது எந்த எந்த கடவுளைனாலும் நீங்கள் வழிபடுங்க இந்த மாதிரி ஒரு உணர்வோடும் இந்த பவித்திரத்தோடும் நம்ம வழிபட்டோன்னா பத்துடைய அடியவருக்கு எளியவன் அந்த பத்துடை அடியவருக்கு அவன் வந்து பிறர்களுக்கு அறிய வித்தவன் அவன் மற்ற பேருக்கு எப்படி இருந்துட்டு இருந்துட்டுப்பான் அவன் வந்து அரையர்கிட்ட ஐயா நீ எவ்வளோ உருகி உருகி பாடின தாங்க என்னுடைய அடியவர்களுடைய பாடல்களை எப்படி உருகி பாடின தங்கம் அப்படி பாடிட்டு நீ வெறுங்கையோடு போகக்கூடாது தங்கம் அதனால் நீ என்ன பண்ணுற எங்கிட்டேருந்து எதாவது வாங்கிக்கணும் எங்கிட்ட ஏதாவது ஒரு வரங்கேளுப்பா எதாவது ஒரு வரங்கேளு அப்படி சொல்கிறார் ஏங்கிய திறம் எத்திரம் எளிவந்த திறம் எத்திரம் அவருக்கு என்ன தெரியாதா உடனே இவர் கேட்டார் நீங்கள் பத்துடைய அடியவருக்கு எளியவன் வேண்டியதை கேளுன்னு தருகிறோம்னு சொல்கிறீங்க அவன் நீங்கள் அடியனுக்கு ராமானுஜனை தந்து அருள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஓ நான் இதை முதலே தெரியலையே உன்னுடைய பாட்டில் மயங்கி நின்று விட்டேன் நீ எதை கேட்க போகிறேன்னு உன் திருவுள்ளம் நான் பற்றவில்லையே தங்கம் நீ உன் மனதுக்குள்ளே என்ன நினச்சிருக்க நீ எல்லாம் அண்ட சராசரமும் அவனுடைய பேர் அறிவு தானே இவருக்குள்ளே இவர் என்ன நினச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியாமல் இருக்குமா மயங்கிட்டார் அவரே அந்த வந்து ஏங்கிய எளிவில் மயங்கி நின்று அப்போ நான் அப்போதே தெரியலையே கண்ணு இப்போனா நான் வந்து அவரை தவிர நீ வேறு எதையாவது கேளுப்பா அப்படின்னு சொன்னார் உடனே சொன்னார் ராமனுக்கு ஒரே வார்த்தை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் வரதராஜ பெருமாள் ராமருடைய அவதாரம் ஒரே வார்த்தை தானே இருக்கணும் ஒரு வில் ஒரு சொல் அப்படின்லாம் சொல்கிறாங்களே நீ ஐயா புரண்டு பேசுகிற ராமானுஜரை தாரேன்னு சொல்லிவிட்டு நீ வந்து இப்போ நீ இருக்க எனக்கு தரலேன்னு சொன்னால் எப்படி ஐயா நான் ராமானுஜனை பிரிய மனமில்லை அப்படின்னு சொல்லி பேரல் பெருமான் சொல்கிறாரு இல்லையா வைணவத்திற்கு அவருடைய கொடை தேவை அவருடைய சேவை தேவை அதனால் நீங்கள் எப்படியாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே திருவரங்கத்து பெருமாள் அரைய ராமானுஜர் கையை பிடிச்சிட்டு பெருமாளே நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னோடனே சரி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு ஆனால் ராமானுஜருக்கு வரதராஜனை பெரிய மனமில்லை உடனே அப்படியே அவரே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நிற்கிறேன் முதலில் முதலியாண்டானும் போய் இங்கே மடத்துக்கு சென்று நமது திரு ஆராதனை மூர்த்தியான பேரர்களாலையும் அது சம்பந்தமான வட்டில்கள் முதலியவற்றையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த பொருட்களெல்லாம் எடுத்து வராங்க உடனே திருக்கட்சி நம்பிகள் அவர்களை காஞ்சி எல்லை வரை கொண்டு வழி அனுப்பி வைக்கிறாரு இப்போ எல்லாரும் அரங்கத்து அரவணையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய பதிவை நம்ம இத்தோடு நிறைவு செய்வோம் திருவூரில் கூட்டி வைக்க நாளைக்கு நம்ம இங்கே கூட்டி செல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி